கரவுளி போடுங்க காத்து போடுங்க போடுங்க திஞ்சி போயிடும் என்ன அடிக்குது இது கூட கரண்டி போடுங்க ஆ ஆப்பருக்கு எடுத்துட்டு வாங்க மனோஜ் வெங்காயத்தை போடலாமா ஆ கொண்டாங்கண்ணா கார்த்தி அள்ளி போடுங்க இது மிளகாய் போடுங்க தீஞ்சுக்கு ரெண்டு மிளகாய் போடுறேன் இப்போ மிளகாய் போடுங்க மிளகாய் போட்டு வெங்காயத்தையும் அள்ளி கொட்டுங்க வணக்கம் நண்பர்களே எங்கள் ஒரு சாப்பாடு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை குல்பி இப்போ முட்டையை வறுக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு கலக்கிட்டுக்கிற அப்படி மனோஜ் மஞ்சள் போட்டுக்கலாம் அண்ணா உப்புத்தூள் கொடுங்க அது முட்டை நீங்களே வறுக்கிறீங்களா ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் என்ன காட்டி சாதாரணமாக இருக்கிறதா மனோஜ் பாருங்க எவ்வளோ அப்படியே உருண்டு உருண்டே வறுத்து வச்சுக்கிற அப்படி மனோஜ் இப்போவே சாப்பிடலாம் போல எனக்கு அப்படி உருண்டு போய் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் சரி குல்பி பண்ணிடுவோம் குல்பி பண்ணிடலாங்களா ம் பண்ணிடலாம் ஓகே முட்டை ரெடி ஆயிடுச்சுங்கண்ணா ரெடி ஆச்சு ஓகே இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக குல்பிக்கு தேவையான வேலையை செஞ்சுருவோம் நண்பர்களே இப்போ வறுத்த முட்டையில் முட்டையை உடைச்சி ஊற்றுறேன் ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டம்ளரில் ஊற்றி உள்ளே வச்சு வேக வச்சிடறோம் நண்பர்களே ஒரு டம்ளர் ஊற்றி உள்ளே வச்சாச்சு அடுத்ததாக ஒரு டம்ளர் ஊற்றுறேன் அஞ்சு டம்ளர் வச்சிட்டோம் இதுக்கு மேலே நல்லா வேக வைக்கணும் அண்ணாஜே அம்மா பணவாடை வச்சு முடியிருமா முடியலங்க எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்தரல அண்ணாஜி சூப்பரா வந்துருச்சு அருமை செமையா இருக்குதுண்ணா ஒரு சுடுது 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 அப்படி வச்சுருவோம் கரண்டி ஆம்லெட் மாதிரி டம்ளர் ஆம்லெட்டுங்க கத்தி
மேலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சீம்பால் மாதிரி இது மனோஜ். அருமையாக வந்துருக்குண்ணா. சூப்பர். இந்த சீம்பால் கூட குழி பண்ணலாம் இல்லைங்களா? சிறப்பாக வந்துட்டுருக்குது. அஞ்சு எடுத்தாச்சு. ரைட், நன்றில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து மசாலா பவுடரை தடவை போகிறோம். அது சில்லி பவுடரு, சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து அதில் பரட்டி விட்டு கல் மேலே போட்டு எடுக்கணும். வாங்க பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக மனோஜே. அம்மா செமையாக இருக்குண்ணா. பார்க்குறது ஏதோ சிக்கன் பீஸ், லெக் பீஸ் மாதிரி இல்லை. கார்த்தி என்ன சொல்கிறாரு? என்னப்பா இது குல்ஃபி சைலண்ட்டாக உரிச்சி விட்டுக்கிறாரு. சொல்லுங்க கார்த்தி. குல்ஃபி வேறு லெவலில் இருக்குங்க. இது தனி லெவலில் இருக்கும். அப்படி வைக்கலாம். சூப்பர் சூப்பர், பர்ஃபெக்டாக அனுப்புகிறோம். சூப்பராக வந்துருச்சு. குல்ஃபி ரெடி. ஐஸ் குச்சி அதுக்குள்ளே சொருகணும். என்ன கார்த்தி சாப்பிடலாமா? ஓகே வாங்க, சிறப்பாக சாப்பிடுவோம். சரிங்கண்ணா, இன்னொரு ஆம்லெட் ஒன்று போட்டலாமா? போடலாமா? ரைட், அதையும் போட்டுருவோம், அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். சூப்பர். ஆ அப்படியே தேய்ச்சி விடுங்க. இது வித்தியாசமான ஆம்லெட். வறுத்த முட்டையை போட்டு உடைச்ச முட்டையை ஊற்றி ஆம்லெட். மனோஜி ஐஸ் குச்சி ரெடியா? ரெடிங்கண்ணா. ஆ அப்படியே அதை வச்சு குத்தி விட்ரு. சரிங்கண்ணா. ஆ அவ்வளோதான் பார்த்தீங்களா கத்தி? குல்ஃபி ரெடி. முட்டை குல்ஃபி ரெடி. சூப்பர் சூப்பர். மனோஜ் ஆம்லெட் திருப்பிடலாமா? திருப்பிடலாங்கண்ணா. வெந்திருக்கோம், தீஞ்சிச்சானு தெரியல, ரொம்ப நேரம் விட்டுட்டோம். சரியாக போச்சுங்கண்ணா. நண்பர்களே சூப்பராக ரெடியாகிடுச்சு ஆம்லெட். இதையும் எடுத்து ஓலை மேலேயே வச்சுருவோம். ஓகே மனோஜ்.
நண்பர்களே, முட்டை குல்பி ரெடி ஆயிடுச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல் இருக்குது. இன்னொன்று ஆம்லெட், வறுவல் செஞ்சு முட்டையும் உடச்சு ஊற்றி ஸ்பெஷலாக செஞ்சு ஆம்லெட் இருக்குது. இன்றைக்கி மூணு விதமான பொருள் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறோம். எப்படிங்கிறது சாப்பிட்ருவோமா? சாப்பிடலாங்கண்ணா. ஓகே, சிறப்பாக சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்லாங்கண்ணா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷல் குல்பி சாப்பிடுவோம். ஏன்னா குல்பி தான் எனக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட். ஆம்லெட் சாப்பிடுவோம். ம், ஓகேங்கண்ணா. கார்த்தி எடுத்துக்கோங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஆர்வமே வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க கத்தி. இது முன்னாடி சாப்பிட்டுறீங்களா? இது ஃபஸ்ட் டைம் தான். அருமையாக இருக்குது நண்பர்களே. அப்படி ருசித்து ருசித்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. மசால் வேற லெவலில் இருக்குண்ணா, செம்ம டேஸ்ட்டாக. சரியான டேஸ்ட்டு. அவ்வளோதான், அப்படியே போட்டு வேண்டிதான், அவ்வளோதான். இது கல்லட்டு போதும், அப்படியே போட்டுக்கலாம். நண்பர்களே, நல்ல காரசாரமா முட்டை குல்பி சூப்பராக இருந்தது. எப்படிங்க தெரிஞ்சு? முட்டைக்குலுப்பி அருமை, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பிரமாதமாக சாப்பிட்டோம். அடுத்து என்ன ஆம்லெட், ஸ்பெஷல் ஆம்லெட்டு. முட்டை வறுவலில் ஆம்லெட்டாக போட்டு வச்சுருக்கோம், அதில் உடச்சி ஊற்றி போட்டிருக்கிறோம். முட்டை வறுவல் செஞ்சது தனியாக இருக்குது. இதை எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றி நண்பர்களே.